அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தலைப்பு, குளித்ததும் முதலில் முதுகை துடைப்பது ஏன். குளித்த உடனே முதுகை ஏன் துடைக்கணும் அப்படின்றதுக்கான காரணத்தை தான் நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல குறிப்புகளை வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களால் வந்து பார்க்க முடியும். சரி, குளித்ததும் முதலில் முதுகை துடைப்பது ஏன், அதுக்கான காரணங்களை வந்து நம்ம பார்க்கலாம். குளிக்கும்போது உடலின் எல்லா பாகங்களிலும் குளிர் பரவினாலும் மிக அதிகமான குளிர் அனுபவப்படுவது முதுகில்தான். முதுகெலும்பில் ஆள் உணர்வு பாதிக்கும் அளவு குளிர் பரவிவிட்டால் நோய்வாய்ப்பட நேரும். குளத்திலோ ஆற்றிலோ குளிப்பவர்கள் முதலில் முதுகு குளிர்வதை உணர்வர். எனவே நம் பெரியவர்கள் முதுகில் மூதேவி வருவதற்குள் முதலில் துடை என்ற மரபினை வைத்தனர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து குளிக்கிறவங்க வந்து வெந்நீர் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தலை. அவங்க வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுலையோ குளத்துலையோ தான் குளிச்சிருந்தாங்க. அப்படி குளிக்கும்போது அந்த முதுகு தண்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர்வடைகிறனால நம்மளுடைய உடல் வந்து ஜன்னி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படலையா, உடல் பாதிக்கும் அப்படின்றதுக்காக முதல்ல வந்து அந்த உஷ்ணம், உடல் உஷ்ணத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக முதல்ல முதுகை வந்து துடைச்சிட்ருந்தாங்க. அதை வந்து காலப்போக்கில் வந்து அதை பின்பற்றணும் அப்படின்றதுக்காக முதல்ல வந்து முதுகை துடைக்கணும், முதுகை துடைக்கணும் அப்படின்ற பழக்கத்தை கொண்டு வரனாலும் மூதேவி வராமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு மரபை வந்து கொண்டு வந்தாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கும் வந்து குளிக்கும்போது முதுகை வந்து முதல்ல துடைக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுடைய முன்னோர்களால் வந்து நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாகவே மாறிடுச்சு. ஸோ ஒரு மரபு விஷயமாகவே மாறிடுச்சு. இன்றைக்கி நம்ம வெந்நீருக்குள்ளே குளிக்கிறோம், அதனால் வந்து பெரும்பாலான நோய்கள் வந்து தவிர்க்கிறது. இருந்தாலுமே கூட இந்த பழக்கத்தை வந்து நம்ம இன்னும் நிறைய மக்கள் வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. மேலும் வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.